அவன் குத்திருக்கானா அவனோட வழியை உணரணும். தப்பா எடுத்துக்காதீங்க, நானா தான் அதை செய்ய தயங்க மாட்டேன். அவர் பண்ணது தப்பு கிடையாது. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போயிட்டு எல்லாம் மக்கள் என்ன இழிச்ச வாங்கிக்கலா, மனுஷனை மனுஷனா மதிக்க சொல்லுங்க. ஹாஸ்பிட்டலுக்குமே வெட்டுற அளவுக்கு போறதுங்கிறது ஒரு தப்பு இல்லையா? அப்ப பொறுமை ஓரளவுக்கு தான்ப்பா. அதுவும் அவர் வந்து பொது சேவை செஞ்சுங்கிறாரு, அவர் போய் வெட்டத்தை வெட்டலாமா? நீ என்னதான் கோவம் வந்தாலும் வேற என்ன காட்டணும்? ஏரியாவுக்கு ஒரு நாலு ஒயின் ஷாப், ரெண்டு தெருவுக்கு ஒரு ஒயின் ஷாப்னு வச்சா இப்ப எப்படி சட்டம் ஒழுங்கா இருக்கும்? அம்மா பேட்டி கொடுக்குறாங்க படுத்துக்கிட்டு, நாங்க சொன்னா அவர் புக்க தூக்கி விடுவாரு சார், எடுத்தறிஞ்சு பேசுவாரு சார், அப்படி பேசலாமா ஒரு மருத்துவர்? அது தப்பு தானே? அது மருத்துவரை வந்து தாக்குனார்ல அந்த இளைஞர் சார்பா அவங்க வீட்டுக்காரங்கள என்ன சொல்றாங்கன்னா, இந்த மருத்துவர் வந்து சரியாவே கவனிக்க மாட்டாரு, ரொம்ப கடுமையா பேசுவாரு, அதனாலதான் தாக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. உங்க கருத்து? நார்மலா ஒரு கம்பவுண்டரா இருந்தாலும் சரி, அங்க ஒர்க் பண்றவங்க யாரா இருந்தாலும் சரி, வார்டில் அட்மிட் ஆயிருக்கும் யாருமே மதிக்கிறது கிடையாது. டாக்டருக்காக சப்போர்ட் பண்றவங்க 1000 பேர் வரலாம், பொதுமக்களுக்காக சப்போர்ட் பண்ண யார் இருக்கா? இப்போ யார் யாரெல்லாம் கண்டனம் தெரிவிக்கிறாங்களோ அவங்க எல்லாம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் வரணும். இப்ப எங்க அம்மா இருக்காங்க, எங்க அம்மா என்ன பெத்து வளர்த்து இவ்வளவோ கஷ்டப்பட்டு இருப்பாங்க, அப்படி இருக்கும்போது அவங்க படுற கஷ்டத்தினால எப்படி பார்த்துட்டு இருக்க முடியும்? அவங்க குத்தி இருக்கானா அவனோட வழியை உணரணும். தப்பா இருக்காதீங்க, நானா தான் அதை செய்ய தயங்க மாட்டேன். அவர் பண்ணது தப்பு கிடையாது. முதல்ல படம் பார்த்தாலோ ரமணா படம் பார்த்தாலோ நம்ம அதை பெருமையா கொண்டாடுறோம். இது மாதிரி ஒருத்தர் தட்டி கேட்கணும்பா அப்படின்னு சொல்லிட்டு பப்ளிக்ல இருந்து ரியல் லைஃப்ல இருந்து ஒருத்தன் வந்தா மட்டும் அவனுக்கு இல்லாத தடைகள் போட்டுட்டு இருக்கோம். இப்ப எல்லாரும் இப்படியே கிளம்புறீங்கிட்ட என்னென்ன, ஒருத்தன் குத்தமாத திருந்துட்டோம், எதுக்கு எல்லாரும் கிளம்பி வரணும்? ஒரு சுபாஷ் சந்திர போஸ் தானே, ஒரு காந்திஜி தானே, ஒருத்தனை போட்டு அச்சானா என்ன ஆகும்? அவன் மேல ஏ ஒன் அப்படின்னு போடுவாங்க. ஒரு கும்பலா சேர்ந்து அச்சா என்ன பண்ணுவீங்க? ஒரு நாடு நாடு அடிச்சுக்கிறான், அதுவும் தப்பு தான். அவன் நாட்டை காப்பாத்தான் அவன் அடிக்கிறான். இவனுக்கு என்ன இருக்கு? அவன் டாக்ஸ் கட்டுறான், அவன் எல்லாமே பண்றான். கவர்மெண்ட் இயங்குது, யாரால இயங்குது? பப்ளிக்கால தான் இயங்குது. ஒரு வண்டி எடுத்தா டாக்ஸ் கட்டுறோம், எது எடுத்தாலும் மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் கட்டிட்டு தான் இருக்கும். ஆனா கேள்வின்னு கேட்கும் போது மட்டும் நம்ம என்ன சொல்றோம், நசுக்கப்படுறோம். எவ்வளவு பெரிய தப்பு அந்த டாக்டர் பண்ணியிருந்தாலும் ஒரு மருத்துவரை கொலை பண்ற அளவுக்கு போறதுன்றது வந்து நம்மளோட வேல்யூஸ் எல்லாம் குறைஞ்சிக்கினே வருது இந்த நாட்டுல அப்படின்றதுக்கான ஒரு சமிக்கை இது. அப்படி ஒரு பிரச்சனை இருந்தா அதை எப்படி தீர்க்கணுமோ அப்படிதான் தீர்த்திருக்கணும். அதை விட்டுட்டு அப்படி ஒவ்வொரு தப்புக்கும் ஒவ்வொருத்தரையும் குத்தணும் அப்படின்னா எல்லா கையிலையும் கத்தி இருக்கணும். இனிமே அந்த டாக்டர் வந்து மக்கள் கிட்ட மக்களா பேசணும். அவர் வந்து நான் டாக்டர் படிச்சிட்டேன், 5 இயர்ஸ் நான் படிச்சிருந்தது உங்களுக்கு சேவை செய்யதானா அப்படின்லாம் நிறைய டாக்டர் பேசியிருக்காங்க, நானே அனுபவிச்சிருக்கேன். சம் செக்கிங்காக போயிருந்த போது எனக்கே எனக்கு முன்னாடி 2 பேர் இருக்காங்க, டக்குன்னு ஒருபடி எழுந்து போயிட்டார், ஒரு வார்த்தை ஒண்ணுமே சொல்லல, கிட்டத்தட்ட 15 to 20 minutes வரல. நாங்க எல்லாம் வெயிட் பண்றோம், ஒரு இன்டிமேஷன் கொடுக்கணும்ல சார், நான் ஒரு டீ சாப்பிட்டு வரேன் இல்ல ஒரு பிரேக் எடுத்துக்கிறேன். எனக்கு பின்னாடி 20 பேர் நிக்கிறாங்க அதே ஹாஸ்பிட்டல்ல, அவர் எழுந்து ஒரு ரெஸ்பாண்டும் கிடையாது. சொல்லணுமா இல்லையா? கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போயிட்டு எல்லாம் மக்கள் என்ன இழிச்ச வாங்கிக்கலா, மனுஷனை மனுஷனா மதிக்க சொல்லுங்க. ஹாஸ்பிட்டலுக்குமே வெட்டுற அளவுக்கு போறதுங்கிறது ஒரு தப்பு இல்லையா? அப்ப பொறுமை ஓரளவுக்கு தான்ப்பா. என் அம்மா கண்ணு முன்னாடி சாவுறாங்கன்னும் போது அம்மா முக்கியமா, உனக்கு அந்த டாக்டர் தண்டிக்கிறது முக்கியமானு பாப்பனா? புது மருத்துவமனை ஒரு 1000 பேருக்கு முன்னாங்க, நம்ம வந்து ஒரு 10 பேருக்கு அட்ரஸ்னாவா ஒரு எரிச்சல் வந்துடும் நம்மளுக்கு. 10 பேருக்கு பார்க்கும்போது அப்படிதான் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும். அதுவும் அவர் வந்து பொது சேவை செஞ்சுங்கிறாரு, அவர் போய் வெட்டத்தை வெட்டலாமா? நீ என்னதான் கோவம் வந்தாலும் வேற என்ன காட்டணும்? உன்ன மாதிரி உனக்கு பின்னாடி வரும்ல அவர் பார்க்கணும்ல, நீ வெட்டி போட்ட உன்னோட போயிடுமாதே, உன்ன எவ்வளவு மக்கள் இருக்காங்க பாக்குறதுக்கு? கொலை செய்யற லெவலுக்கு வந்து ஒரு வாழ் நடந்து கூட மிருகத்தனமா நடந்துக்கிறது வந்து தப்பு. அவர் பச்சில் தான் வந்துக்கிறாரா டாக்டரு, இல்ல படிக்காத வந்துக்கிறாரா, இல்ல ஒழுங்கா பண்ணோம் இல்லையா? அரசாங்கம் சம்பளம் கொடுக்குது, சம்பளம் கொடுக்காம இல்ல, சம்பளம் கொடுத்து செய்யற வேலையை ஒழுங்கா செய்யணும், ஒழுங்கா வேலையை ஒழுங்கா செய்யலன்னா இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. பர்டிகுலர் அந்த டாக்டரை பத்தி எனக்கு தெரியாது, ஆனா நமக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க வந்து இப்ப இந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறாங்க. ஹாஸ்பிட்டல் என்னமோ நல்லா இருக்கு, அது டாக்டர் வந்து சரியா பாக்குறது இல்லை. ஏன்னா அந்த அளவுக்கு டாக்டர் இல்ல அங்க உள்ள. குத்துனதுன்றது வந்து பெரிய தப்பு, குத்திருக்க கூடாது. வந்து வெளியில வந்து பிரஸ் கூப்பிட்டு இது மாதிரி எங்க அம்மாவுக்கு தவறான ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டாங்க அப்படின்னு அவன் சொல்லியிருக்கலாம். அதை விட்டு அவன் போய் அவனே தண்டனை கொடுக்கறதுன்றது ரொம்ப தப்பான விஷயம் தான். ரெண்டு பேரு மேலேயும் மிஸ்டேக் இருக்கு. அந்த மருத்துவர் வந்து படிச்ச திமுறையில் ரொம்ப திமுறா நடந்துகிட்டு இருக்கதா அவர் சொல்றாங்க. பெரும்பாலும் அரசு மருத்துவர்கள் வந்து அந்த மாதிரி நடந்துக்கிறாங்க, எல்லா மருத்துவரையும் சொல்ல முடியாது. ஒரு குறிப்பிட்ட சில மருத்துவர்கள் வந்து அவங்க தனியா ஒரு கிளினிக் வச்சுட்டு அதை நடத்திட்டு இருக்காங்க. இவங்க இலவசமா பண்றதுனால அவங்க படிச்ச திமுறை அவங்கள்ட்ட காட்டுறாங்கன்றது நிறைய உண்மைதான். அந்த பையன் வந்து அங்க ட்ரீட்மெண்ட் பாத்துருக்காப்ல, அங்க பண்ண முடியாம அதுக்கப்புறம் தனியார் ஹாஸ்பிட்டல் பார்த்ததுக்கு அப்புறம் அதை ரொம்ப முத்தி போயிட்டு சொல்லியிருக்காங்க. அங்க செலவு அதிகமாக இருக்கிறதுனால அடுத்து இங்க வந்துருக்காங்க, ரொம்ப முத்தி போயிடுச்சுன்னு. அப்ப இது மருத்துவரோட மிஸ்டேக் தான் நடக்குது. மருத்துவர்கள் வந்து பொது சேவையா செய்யணும். என்ன காரணம் பாதிக்கப்பட்டவர் அவரு நேச்சுரலா அந்த கோபம் வருது.
மனிதனோட இயல்பு தான். கோபம் வரும்போது அவர் எல்லாத்தையும் மறந்துடுவாருங்க. அந்த கோபம் வரும்போது அவருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அதனால ஒரு ஸ்பர்ராத மூமெண்ட் பண்ணதுதான். நீங்க டாக்டர் தான் குத்திட்டாங்கன்னு சொல்றீங்க தவிர, பட் அதை பாதிச்சவங்களுக்கு உண்டான இதுவே வந்து யாருமே கொடுக்க மாட்டாங்க நியாயத்தை. அவன் பண்ணது தப்பு இல்லைன்னு சொல்றேன், பட் அவங்க ஃபேமிலி எவ்வளவு பாதிச்சிருக்குன்றது தெரியுமா யாருக்குனாது. நீங்க அதுக்கேற்ற மரியாதை கொடுத்தீங்கன்னா கரெக்டா இருக்க போறான். நீங்க ஒரு ஃபைலை தூக்கி அடிக்கிறதோ ஏதோ பண்ணீங்கன்னா நானும் அதான் சாமானிய மக்கள் கண்டிப்பா அதை எதிர்க்க தான் செய்வேன். ஒரு மனுஷனை மனுஷனை மதிங்க, அவ்வளவுதான். மருத்துவருக்கே பாதுகாப்பு இல்லை, தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு சரியில்லைங்கிறாங்க. அதுக்காகத்தான் அது இந்த டூ வீலர் ஓட்டுறாங்க பாருங்க, ரேஸ் பண்ண எல்லாம் மப்புள் தான் போறானுங்க. எல்லாம் கெஞ்சா அப்படின்னு போய் இதை போதை இதை அடிமையா இருக்காங்க. அவனை போய் கேட்டு வச்சுக்கா என்ன எடுப்பாம்பது பொருளை பின்னாடி இருந்து நம்மள போட்டு தட்டு போடுவாம்பது போற வழியில. ரெண்டு இண்டிவிஜுவலுக்கான பிரச்சனையே, சட்ட ஒழுங்கு பிரச்சனையே நம்ம மாத்தணும்னு நினைக்கிற அந்த மைண்ட் செட்டே ரொம்ப தப்பு. இதுக்கும் சட்ட ஒழுங்குக்கும் கண்டிப்பா சம்பந்தம் இல்லை. சட்ட ஒழுங்கு நல்லாம நல்லா தான் சார் நடந்துட்டு இருக்கு, எது அதை பத்தி தப்பா சொல்ல முடியாது. மக்கள் பாதுகாப்பா இருக்காங்க சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். தமிழ்நாட்டில் நிறைய நடக்குது, கண்டும் காணாமலும் போயிட்டு இருக்காங்க. போதை பொருட்கள் வந்து நிறைய போகுது, அதுக்கெல்லாம் வந்து போலீஸ் எதுவும் ஆக்ஷன் எடுக்கிற மாதிரி தெரியல. ஃப்ரெண்ட்லியா இருக்கணும்ப்பா, என்ன கேட்டா போலீஸ் வந்து ஃப்ரெண்ட்லியா இல்ல. இந்த ஆட்சியும் இல்ல எந்த ஆட்சியிலுமே போலீஸ் வந்து ஃப்ரெண்ட்லியா இருக்க மாட்டாங்க. ஏரியாவுக்கு ஒரு நாலு ஒயின் ஷாப், ரெண்டு தெருவுக்கு ஒரு ஒயின் ஷாப்னு வச்சா பின்ன எப்படி சட்டம் ஒழுங்கா இருக்கும்? தமிழகத்துல சட்டம் ஒழுங்கு நல்லா தான் சார் இருக்கு. எங்கெங்கயோ நடக்கிறதுலாம் தமிழக அரசு முதல்வர் தான் காரணம், முதல்வர் காரணம் சொல்ல முடியாது சார். மணிப்பூர் எடுத்து சொல்லுங்க, அங்க சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்கு? மற்ற மாதிரி சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்குது? உத்தரப்பிரதேச சட்டம் ஒழுங்கு நல்லா இருக்குதா? தனிப்பட்ட முறையில் எங்கேயும் நடக்கிறதுக்கு எல்லாமே அரசாங்கத்தை குறை சொல்லக்கூடாது சரிங்களா? அரசாங்கம் ஸ்டெப் எடுத்துட்டு தான் இருக்கு. இப்போ உடனே அவர் அரெஸ்ட் பண்ணி கைது பண்ணிட்டாங்கல்ல, விட்டுட்டு வேடிக்கை பார்க்கல. அண்ணாமலை வந்து மணிப்பூர்ல பேச சொல்லுங்க, அன்னைக்கு எவ்வளவு பேர் பாதிக்கப்பட்டாங்க? அங்க இருக்கிற பாப்புலேஷன்ல எல்லாத்தையும் கவர்மெண்ட் மானிட்டர் பண்ணி பண்ணணும்ன்றது கஷ்டம். பப்ளிக்கிட்டையும் ஒரு செல்ஃப் டிசிப்ளின் இருக்கணும். தமிழ்நாடு மாத்திரம் என்ன, எல்லா ஊர்லயும் அப்படிதான் இருக்கு. அந்த ஊர்ல போய் பார்த்தா தான் தெரியும். பேசு தமிழா பேசுவினுடைய மக்கள் ஃபவுண்டேஷன் மூலமா நம்ம ஒரு மிகப்பெரிய ஒரு பசு சரணாலயம் அமைப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டு இருக்கோம். இந்த சரணாலயத்தை அடுத்த 5 ஆண்டுகளுக்குள்ளார நம்ம முழுமையாக கட்டமைச்சு நம்முடைய பாரத பிரதமர் மோடி அவர்களுடைய கரங்களால் அதை திறக்க வேண்டும்ங்கிறது என்னுடைய ஆசை. இந்த பசுக்கள் சரணாலயத்திற்கு என்னுடைய கான்ட்ரிபியூஷனாக நான் ஏதாவது கொடுக்கணுங்கிற எண்ண ஓட்டத்தின் அடிப்படையில் கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளுக்கு மேலே நான் கலெக்ட் பண்ண கலைப்பொருட்கள் அனைத்தையும் விற்று அதன் மூலமாக திரட்டப்படக்கூடிய தொகை என்னவோ அதை இந்த மக்கள் ஃபவுண்டேஷனுக்கு, இந்த பசு சரணாலயம் திட்டத்திற்கு என்னுடைய கான்ட்ரிபியூஷனாக கொடுக்க போகிறேன். இந்த பொருட்கள் அனைத்துமே என்னுடைய பேசு தமிழா பேச அலுவலகத்தில் விற்பனைக்கு இருக்குது. கீழே இருக்கக்கூடிய இந்த காண்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி இது பற்றின மேல் அதிக விவரங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் மக்கள் ஃபவுண்டேஷனுடைய அக்கௌண்ட் நம்பரை இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். நீங்கள் நேரடியாக அந்த அக்கௌண்ட் நம்பர் மூலமாகவும் உங்களுடைய கான்ட்ரிபியூஷன்ஸை கொடுக்கலாம். பேசு தமிழா பேசு ஒரு சேனல் கிடையாது, அது ஒரு இயக்கம்னு நான் உறுதியாக நம்புகிறேன். உங்களுடைய குரலை தான் நாங்கள் ஒவ்வொரு வீடியோலையும் பேசுகிறோம். உங்களுடைய மனசாட்சியை தான் நாங்கள் பிரதிபலிக்கிறோங்கிற ஒரு எண்ணம் எங்களுக்கு இருக்குது. அதே எண்ணம் உங்களுக்கு இருந்ததுன்னா தொடர்ந்து பேசி தமிழா பேசுவினுடைய முயற்சிகளுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய ஆதரவை இந்த பசுக்கள் சரணாலயம் திட்டத்திற்கும் கொடுக்கணும்னு சொல்லி ரொம்ப தாழ்மையோடு கேட்டுக்கிறேன். உங்களுடைய அன்பாலையும் ஆதரவாலையும் தான் பேசி தமிழா பேசி இயங்கிக்கிட்டு இருக்கு. அதற்கு என்றென்றைக்கும் நன்றி. கர்ம நல்ல நல்ல கர்மா இருந்தா நல்ல குழந்தை பிறந்திருப்பா இல்ல? ஒரு பையன் வந்து அப்பா சட்டையை பிடிக்கிறான்னா நம்ம கர்மா சரியில்லை, அந்த பையன் யாரு? இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா? மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு.